ஏகப்பட்ட பேர் கேட்டது என்னென்னா எப்படி கலர் கிரேடிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது எடிட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபைல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அதெல்லாம் யாருக்குமே தேவைப்படல எடுத்ததும் எப்படி கலர் கிரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தேவைப்படுச்சு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுறது அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே அதுக்கப்புறம் கேட்டால் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சரி எடுத்ததும் இப்போ கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கலர் டேப்பில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலுங்கிறது இந்த கலர் டேப் அப்படிங்கிறது அந்த கலர் பேஜ் வந்து டேவன்ஜர் சால்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் அது ஒரு ரிசல்ட் அட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டை ஏகப்பட்ட வழியில நீங்கள் போய் அதை ரீச் பண்ணலாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப அடிப்படையிலேருந்து வருவோம் நம்ம இது வந்து கேனன் எயிட்டி டீல எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நினைப்பேன் என் பொண்ணு எடுத்த வீடியோ அது ஏற்கனவே கேனன் எயிட்டி டி வீடியோ எப்படி நான் எடிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கட்ரோவில் பண்ண வீடியோ ஒன்று காமிச்சிருக்கேன் நான் இப்போ அதே அதே கிளிப்பை டாவென்சர் சால்வரையும் காட்டுறேன் ஸோ கேனன் எயிட்டி டீல எடுத்து நான் எனக்குன்னு செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ரொஃபைலில் தான் வந்து எடுத்தேன் இந்த வீடியோவை ஓகேங்களா அது எப்படி கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபைல்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க இப்போ கலர் டேபுக்கு வந்துட்டீங்க கலர் டேப்லாம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல அந்த டைம்லைனில் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா இந்த ஸ்கில் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பட்டையாக ஒரு ஏரியா இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும் இப்போதைக்கு நான் ஒரே ஒரு கிளிப் தான் வச்சிருக்கேன் நான் எப்படி அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்கினீங்க ஸோ அந்த இப்போ பண்ணுற மேலே போய் இந்த கிளிப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது போயிடும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்னுடைய மெயின் வேலை எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இந்த இந்த பிரைமரி கலர்ஸ் இருக்குங்க ப்ரைமரி வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இல்லையா இந்த இடத்துல தான் வந்து என்னுடைய மெயின் வேலை இருக்கும் அது கீழே யூஸ்வலி லெஃப்ட் சைடில் கீழே இருக்கும் அது நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய லேஅவுட்ஸ் மாற்றி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிரைமரி வீல்ஸில் தான் என்னுடைய மெயின் வேலை அதில் லெஃப்ட் லிஃப்ட் காமா அதுக்கப்புறம் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு வேல்யூவில் தான் வேல்யூ நமக்கு இப்போ லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஷேடோஸ்க்கு கெய்ன் அப்படிங்கிறது வந்து சாரி காமா அப்படிங்கிறது வந்து மிட்டோ மிட்டோன்ஸ்க்கு அதுக்கப்புறம் கெயின் அப்படிங்கிறது வந்து ஹைலைட்ஸ்க்கு இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த ஃபுட்டேஜை சேச்சுரேஷன் முடிஞ்ச அளவுக்கு கேமராவில் கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபிளாட்டாக தான் எடுத்திருக்கேன் நான் ஷார்ப்பஸ் சேச்சுரேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மி பண்ணி தான் எடுத்திருக்கேன் நான் அதனால் இதை எப்படி நம்ம திரும்ப பழைய மாதிரி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம இந்த ஃபுட்டேஜை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம் நம்ம இந்த ஃபுட்டேஜில் என்ன ஏன் இதை அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா என் பொண்ணு நிழல் ஆடிட்டு இருந்தேன் சரிங்களா நிழலில் ஆடிட்டுருக்கும் போது உங்களுக்கு தலைக்கு பின்னாடி தான் சூரியன் இருக்குது இப்போது அதுவும் நிழலில் தான் இருக்கா அப்போது அது ஓடி ஓடி அங்கே ஓடும்போது உங்களுக்கு லைட்டுடைய இன்ட்ராக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் என் பொண்ணு மேலே இப்போது சும்மா ஓட விடுவோம் இப்படி தான் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம் நம்ம ஸோ எப்படி நடந்து வர்றாவோ நடந்து வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த ஏரியா தான் இந்த ஷார்ட் தான் வந்து ரொம்ப நல்ல நல்ல யூசபுள் ஷார்ட்டாக யூசபுள் போர்ஷனாக இருக்குது இந்த ஷார்ட் ஸோ இந்த இடத்த நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு கிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் வீடியோவை இப்போது நான் போய் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னுடைய லிஃப்ட் வந்து நான் குறைக்கிறேன் குறைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த வேவ் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா ரைட் சைடில் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கும் அந்த வேவ் ஃபார்ம்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்கள் இமேஜில் உங்கள் ஃப்ரேமில் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் எந்தெந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் எந்தெந்த ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இது ஹிஸ்டோகிராம் மாதிரி கிடையாது வேவ் ஃபார்ம் தனியுது உங்களுக்கு ஹிஸ்டோகிராமுக்கும் வேவ் ஃபார்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போதைக்கு வேவ் ஃபார்ம்ஸ் எடுத்து வச்சுக்கோனா வேவ் ஃபார்ம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு சரியாக புரியலைங்க டாமின்சி ரிசால்வில் டென் தௌசண்ட் வரைக்கும் காட்டுது நெட் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க நான் யூஸ்வலி ஐஆர்இ வேல்யூ வச்சு பழகிட்டேன் நான் ஸோ ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஐஆர்இ தான் நான் யூஸ்வலி ஒர்க் பண்ணுறது பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ டு டென் தௌசண்ட் நெட்டுன்னு இருக்குது இந்த டென் தௌசண்ட் நிட் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் ஐஆரி வேல்யூவுக்கு வந்து நிற்கும் அது அது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அதே மாதிரி ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்டிக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுதுங்கிறாங்க ஸோ இந்த இந்த ஜோன் சிஸ்டம்ஸில் ஜோன் சிஸ்டம்ஸ் வந்து அப்படியே நான் ஐஆரிக்கு ஈஸியாக ஈஸியானால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது இந்த நெட் வேல்யூ இல்லாமல் ஐஆர் வேல்யூ இதில் கொண்டு வர முடியுமா நான் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தேன் எனக்கு அது கிடைக்கல உங்களில் யாருக்காவது இது தெரிஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெட் வேல்யூஸ் இல்லாமல் எனக்கு வந்து ஐஆரி வேல்யூஸ் தெரியணும் ஓகேங்களா அது எப்படிங்கிறது யாராவது சொல்லுங்க எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அகைன் இப்போ வந்து ஜீரோலேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது இந்த டென் தௌசண்ட் நெட் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஒயிட் பியோர் ஒயிட் ஓகேங்களா அதே மாதிரி கீழே ஜீரோ அப்படிங்கிறது வந்து பியோர் பிளாக் இப்போ நம்மளுடைய வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும் இதில் இப்போது எனக்கு ஷேடோஸ்ல தேவையான இதை வந்து நான் ஜீரோக்கு கிட்டே கொண்டு வரணும் அதே மாதிரி ஹைலைட்ஸுக்கில் எனக்கு பிரைட்டஸ்ட் போர்ஷன் என்னவோ அதை வந்து நான் வந்து ஹண்ட்ரடுக்கு கொண்டு வரணும் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் இதுக்கு பேசாம நீங்க அதை பருத்தி மூட்டை வந்து குடநிலையே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது கேமராலேயே வந்து இதை நீங்கள் இருக்கிற மாதிரியே நீங்க எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பெரும்பாலும் இது என்ன பண்ணணும்னா தேவையில்லாமல் ஹைலைட்ஸ் ரொம்ப ப்ளோ பண்ணிவிடும் அப்படி இல்லைன்னா சேச்சுரேஷன் சாரி ஷேடோஸை வந்து ரொம்பவே குறைச்சிடும் ஓகேங்களா ரொம்ப க்ரஷ் பண்ணி விட்டுரும் அந்த மாதிரி இல்லாமல் கண்ட்ரோல் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஷேடோஸில் எனக்கு எவ்வளோ டீடைல்ஸ் வேணும் ஹைலைட்ஸ்ல எனக்கு எவ்வளோ டீடைல்ஸ் வேணும் அந்த ரோல் ஆஃப் எப்படி இருக்கணும் மிட்ட்டோன் எந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு தான் கலர் கிரேடிங்கு கேமரா கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த டேவே தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கலர் கிரேடிங்கில் தேவையானது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து இதில் கொஞ்சம் காண்ட்ராஸ்ட் ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஷேடோஸை குறைக்கிறதுக்கு பார்க்குறேன் நான் ஓகே ஸோ நான் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுறேன் லிஃப்ட்டுக்கு வந்துட்டு இது இது தான் அந்த லிஃப்ட் சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா லெஃப்ட் மோஸ்ட் சர்க்கிள் தான் வந்து லிஃப்ட் அது வந்து ஷேடோஸ்க்கு இப்போ நான் ஷேடோஸை குறைக்கணும் அப்படின்னாக்கா அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரேன் நான் எனக்கு தலை முடி வந்து சுத்தமாக ஜீரோக்கு போகக்கூடாது சுத்தமாக ஜீரோ தள்ளிட்டேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அசிங்கமாயிடும் அது வந்து நல்லா இருக்காது ஸோ வந்து முடி வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் ஸோ ஜீரோவுக்கு கொஞ்சம் மேலே வச்சிருக்கேன் நான் ஜீரோவுக்கும் ஒன்னுக்கும் நடுவில் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு மேலே தூக்கிக்கிறேன் இப்போ அதே மாதிரி ஹைலைட்ஸ்க்கு வருவோம் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த பின்னாடி இருக்கிற மரங்கள்ல வந்து டைரக்ட் சூரியன் வெளிச்சம் இருக்கு இப்போ என் பொண்ணு நிழல் நிற்கிற என்ன பண்ணாலும் நான் ஆர்டிஃபிஷியல் லைட் எதுவும் வைக்காம அந்த பிரைட்னஸ் என்னால் மேட்ச் பண்ணவே முடியாதுங்க அன்லஸ் என் பொண்ணும் வந்து வெயிலில் நிற்கிற வரைக்கும் எனக்கு அந்த ப்ரைட்னஸ் என் பொண்ணு மேலே வராது கரெக்டாக இப்போது அந்த ஹைலைட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன் நான் கெயினுக்கு போய் கெயினில் அந்த கீழ அந்த வீல் இருக்குது இல்லைங்களா அந்த வீலில் வந்து வீல் மேலே வச்சுட்டு நான் சும்மா அந்த ட்ராக் பேடை வந்து லைட்டாக அப்படி நான் ஸ்க்ரால் உங்கள் ஸ்க்ரால் வீல் இருந்ததுன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் ஆகும் நான் ட்ராக் பேட்ல அப்படியே லைட்டாக நகத்துறேன் நான் எந்த அளவுக்கு எனக்கு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறத பார்க்குறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கா கிளிப்பாகலேயது அது ஒரு ரொம்ப கம்மியான இடங்கள் மட்டும் தான் கிளிப்பாக இருக்குது அதனால் அந்த கிளிப்பான போர்ஷன் மட்டும் அப்படி கரெக்டாக ஹண்ட்ரட்ல கொண்டு போய் வச்சுரு நான் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் பண்ண போடுறதில்லை ஸோ கிளிப் எது ஆகுதோ அதை கொண்டு போய் கரெக்டாக ஹண்ட்ரடில் வச்சுட்றேன் ஸோ பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்சுவலி சேஞ்சே போல இருக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன்லேயே கரெக்டாக இருக்குது கரெக்டாக ஆக்சுவலி எனக்கு ஹைலைட்டில் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு நெக்ஸ்ட்டு காமாக்கு வர காமாவில் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த அளவுக்கு நான் என்னுடைய லெவல்ஸ் நான் ஜாஸ்தி பண்ணும் கம்மி மிட் டோன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தி பண்ணும் கம்மி இருக்கேன் ஸோ மிட்டோன்ஸ் யூஷுவலி வந்து ஸ்கின் டோன்ஸ் வந்து டோன்ஸ்ல தான் இருக்கும் சரிங்களா அது வந்து நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி கம்மி பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்களுடைய இது வந்து கண்ணளவுலையும் பண்ணலாம் இல்லை இதுக்கு வந்து தனியாக இன்னொரு மெத்தடும் இருக்குது அது ப்ராப்பராக அந்த ஏரியாவை மாத்திரம் நீங்கள் மெஷர் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் இருக்கு ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு பேசிக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் இதை வேணுங்கிற அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணுறேன் நான் லைட்டாக பிரைட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு இவ்வளோ இருந்தால் போகும் ஓகே ஸோ எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான் எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது என் கண்ணுக்கு என்னுடைய டேஸ்ட்டுக்கு இப்போது ஷேடோஸ் பார்த்திங்கன்னா ஷேடோஸ் இன்னுமே கொஞ்சம் குறைக்கலாம் சில நேரங்கள் அதாவது மிட்டோன்ஸு ஷேடோஸ் ஹைலைட்ஸ் இது மூணுமே வந்து அப்படி தனித்தனியாக இருக்காதுங்க ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னொன்று ஜாஸ்தி கம்மி ஆகும் அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரோல் ஆஃப் தான் செய்யும் மிட் டோன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா ஹைலைட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும் ஹைலைட்ஸ் கம்மி மிட்டோன் மிடோன் கம்மி ஆகும் சோ இது வந்து கொஞ்சம் அந்த அந்த பேலன்ஸுக்கு நீங்கள் தான் கொண்டு வரணும் ஸோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலே அதோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நம்ம நிறுத்த முடியாது இப்போ ஷேடோஸுக்கு போய் திரும்பவும் நான் அதை இறக்குறேன் எனக்கு வந்து ஜீரோ வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் நான் ஜீரோவுக்கு கிட்ட வரைக்கும் கொண்டு போய் லைட்டாக இருப்பே நிறுத்திக்கிறேன் நான் ஓகேங்களா இது வரைக்கும் எனக்கு இருந்தால் போகிறோம் ஸோ அந்த முகத்தில் அந்த முடியில் வந்து எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் இருந்தால் ஓகே இப்போ பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட் நம்ம சேச்சுரேஷனை ஜாஸ்தி பண்ண வேண்டியது தான் ஏன்னா நான் கேமராட் சேச்சுரேஷன் கம்மி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இப்போ சேச்சுரேஷன் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் யூஸ்வலி எனக்கு வந்து இந்த செவன்ட்டி சிக்ஸ் செவன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் கரெக்டாக இருக்கும் எனக்கு சேச்சுரஷனுக்கு ஸோ யூஷுவலாக நான் விளையாடுறது வந்து செவன் ஃபைவ் இவ்வளோ தான் பண்ணுவேன் அதுக்கு மேலே போச்சுன்னா ஏதோ பிரச்சனை நடத்தும் ஆனால் சில நேரங்களில் தேவைப்படும் ஆனால் பெரும்பாலும் எனக்கு செவன்டி ஃபைவ் மேலே தேவைப்படத்தில் ஓகேங்களா அதனால இப்போ வந்து நான் செவன்டி ஃபைவ் மேக்சிமம் அப்பர் ரேஞ்ச் செவன்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கிறேன் நான் ஓகே இப்போ இந்த கிளிப்பஸ் சும்மா அப்படி ஓட்டி பார்ப்போம் ஸோ இந்த டியூட்டோரியல்லையும் பார்த்தீங்கனாக்கா நம்ம மேக்சிமம் பண்ணது வந்து ஷேடோஸை இறக்கி இருக்கோம் ஹைலைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் மிட்டோன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் சேச்சுரேஷன் அஜெஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பேசிக் அசம்ப்ஷன் இருக்குது இதில் என்னென்னா நீங்கள் எடுத்துருக்கிற ஒயிட் பேலன்ஸு ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற அசம்ஷன் என்ன அதில் நம்ம கையே வைக்கல இப்போ வைட் பேலன்ஸ் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நான் இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸாக நான் வீடியோ பண்ணேன் அப்படினாக்க எனக்கு வீடியோ டக்குன்னு எடுத்து எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ படிப்படியாக படிப்படியாக பேஜ் பேஜாக கற்றுக்கலாம் ஓகேவா அட்டை டைமில் அப்படியே சிட்டி மாதிரி அப்படி அப்படின்னு பண்ணிட முடியாது நம்மளால் ஒன்றா பண்ணுவோம் நம்ம ஓகே உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் ப பாய்